எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கேன். காஞ்சிபுரத்தில் வந்து வழக்கரத்தீஸ்வரர் கோயிலும் மற்றும் பராசரேஸ்வரர் கோயில் இங்கே ரெண்டு சிவலிங்கங்கள் தான் இருக்குது. அம்மனுடைய உருவம் இங்கே காணப்படலை. அந்த கோவிலை பார்ப்பதற்காக வந்திருக்கோம். இந்த கோவில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வழக்குகள் நடக்கும். கோர்ட்டில் கேஸில் கேஸ் போட்டிருப்பாங்க. அப்படி பார்த்து வழக்குகளை தீர்க்கக்கூடியவர் இந்த வழக்கரத்தீஸ்வரர். இவர் வந்து வழிபடுறதுக்காக வந்திருக்கோம். வாங்க கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம வழக்கரத்தீஸ்வரரும் பராசரேஸ்வரரும் வணங்கிட்டு வெளியே வந்தாச்சு. இதுதான் கோயிலோட வெளிப்பிரகாரம் பாருங்கள். கோவில் அதாவது காஞ்சிபுரத்தில் இப்படி ஒரு கோயில் இருக்கா, வழக்குகளை தீர்க்கும் வழக்கரத்தீஸ்வரர் கோயில். சிவபெருமான் வந்து இங்கே ரெண்டு ரூபமாக காட்சி கொடுக்குறார். ரெண்டு சிவலிங்கம் இருக்குது இந்த கோவிலில். ரெண்டு சன்னதியும் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த கோயிலோட விமானம் தெரியுது பாருங்கள். அது வழக்கரத்தீஸ்வரர் சன்னதி, இது பராசரேஸ்வரர் சன்னதி. இந்த கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் நம்ம வரோம். விநாயகர் இருக்கார். அதாவது வாழ்க்கையில் நிறைய பேத்துக்கு வழக்குகள் இருக்கும். அந்த வழக்குகள்லாம் இந்த கோயிலுக்கு வந்து தீர்க்கும் என்ற நம்பிக்கையோடு நிறைய பேர் வந்து இங்கே வந்து வழிபட்டு போகிறாங்க. இது வந்து பரிகார திருத்தலம். இங்கே வந்து பரிகாரம் செய்ய, அதாவது இந்த வழக்கு சம்மந்தமாக எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போனோம்னா நம்ம வழக்குகளாக தீர்த்து வைப்பார் இந்த வழக்கரத்தீஸ்வரர் அப்படின்ற நம்பிக்கையோடு நிறைய பேர் வராங்க. கண்டிப்பாக காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக அந்த வழக்கரத்தீஸ்வரர் கோயிலுக்கு வாங்க. இன்றைக்கி அநேக பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸு நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி அந்த பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வழக்கரத்தீஸ்வரர் கோயிலுக்கு வாங்க. கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகளை இந்த வழக்கரத்தீஸ்வரர் தீர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு அந்த வீடியோ முடிச்சு வைக்கிறேன்.